வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் சரத் அழைப்பு கட்சி பல்கலைக்கழக மாணவர்கள் செல்லும் மசாஜ் நிலையம் சுற்றி வளைப்பு மூன்று பெண்கள் கைது கப்பல் மூலம் இந்தியா செல்ல உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மொட்டு எம்பியும் மகனும் துறவரம் பூண்டனர் அரசு வங்கிகளில் கடன் பெற்று திருப்பி செலுத்தாத தரப்பினருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அஸ்வசும இரண்டாம் கட்டத்தில் இருபத்தி நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு நிவாரணம் உயிரிழந்த மன்னார் சிறுமிக்காக பிள்ளையான் கட்சி போராட முடியுமா வெளியான எதிர்ப்பு வறட்சியான காலநிலை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு சரத் பொன்சேகா விரும்பினால் பொது ஜன பெருமனவில் இணைந்து கொள்ள முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள தம்புத்தர் ஜெயந்தி விகாரைக்கு வழிபாடுகளுக்காக நேற்றைய தினம் தந்த போதே ஊடகவியலாளர்களிடம் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தற்போதைய அதிபர் ராணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக எதிரெதிர் அரசியல் முகாம்களில் செயற்பட்டவர்கள் ஆனால் நாங்கள் இன்று ராணில் விக்ரமசிங்கவையும் ஏற்றுக்கொண்டுள்ளோம் சரத் பொன்சேகா முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் புலிகளுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவருவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியவர் அந்த வகையில் அவர் பொதுஜனப்பிரும் இணைந்து கொள்ள விரும்பினால் எமது கதவுகள் என்றும் திறந்தே உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்கள் செல்லும் மசாஜ் நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் மூன்று யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காண்டி கெலியோயா பிரதேசத்தில் அனுமதி பத்திரமின்றி நடாத்தப்பட்டு மசாஜ் நிலையம் முறையை சுற்றி வளைத்ததாக பேராதனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சுற்றி வளைப்பின் போது முகாமையாளர் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த மசாஜ் நிலையத்திற்கு அடிக்கடி செல்வதாக காவல்துறையினர் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது காண்டி பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் பணிப்புரையின் பேரில் பேராதனை காவல்துறை நிலைய கட்டளை தளபதியின் தலைமையில் லாஞ்சா ஊழல் ஒழிப்பு பிரிவின் நிலைய கட்டளை தளபதி உள்ளிட்ட குழுவினர் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் பயணிகள் கப்பல் மற்றும் கப்பல்கள் மூலம் இலங்கையை விட்டு வெளியேறும் பயணிகளிடம் தற்போது அறவிடப்படும் விலகல் வரியை குறைக்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பான வாராந்த மாநாட்டில் அமைச்சர் பந்துல குணவர்த்தனு இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போது இலங்கையிலிருந்து பயணிகள் கப்பல் மற்றும் கப்பல்கள் மூலம் புறப்படும் பயணிகளுக்கு விதிக்கப்படும் விலகல் வரி முறையே ஐந்து அமெரிக்க டாலர்கள் மற்றும் இருபது அமெரிக்க டொலர்களாகும் மேலும் பயணிகள் கப்பலில் பயணிக்கும் ஒரு பயணிக்கு அறுபது கிலோ வரை இலவசப் பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல்சார் பயணிகள் போக்குவரத்தை மேம்படுத்துவது இரு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக வாய்ப்பை வழங்குவதன் மூலம் சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிப்பது மற்றும் கலாச்சார பரிமாற்றம் கலைகள் மற்றும் விளையாட்டுத்துறைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக மேம்படுத்தப்பட்ட இணைப்புகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார் குறைந்த கட்டணத்தில் பயணம் மற்றும் போக்குவரத்து கட்டண முறையை அறிமுகப்படுத்துவது அவசியம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர காண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் காண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான குணத்திலக்கு ராஜபக்ச மற்றும் அவரது மகன் இருவரும் தற்காலிகமாக பௌத்த பிக்குவாக நியமிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது வணக்கத்திற்குரிய ஹரிஸ்பத்துவே தமரத்ன தேரர் என அழைக்கப்படுகின்றார் இவரது மகனும் வணக்கத்திற்குரிய அம்பாறை தேரராக நியமிக்கப்பட்டுள்ளார் இருவரும் இந்தியாவில் உள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க இசுபதனராம கோவிலில் திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் எம்பி தனது மனைவியின் மரணத்துக்குப் பிறகு துறவரத்தில் நுழைய முடிவு செய்ததாக கூறப்பட்டுள்ளது அரசு வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாத தரப்பினரை வெளிப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தை நேற்று இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாதவர்கள் ஏராளம் பேர் இருக்கின்றனர் இவர்களது பெயர் பட்டியல் கூட சமர்ப்பிக்கப்படாத நிலையில் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான கடன் வசதிகளை வழங்காமையை ஏற்க முடிகின்றது கேயூ போன்ற தனியார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வட்டியில்லா கடன் வசதி வழங்கப்பட வேண்டும் என பல முறை கோரிக்கை விடுத்தும் இன்னும் இதற்கு முறையான தீர்வு கிடைக்கவில்லை அரச வங்கிகளிடமிருந்து உகந்த பதில் கிடைக்கவில்லை இதனால் மாணவர்களின் கல்வி தடைப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும் கேஐயு நிர்வாகத்தினரின் கூற்றுப்படி கல்வி அமைச்சரின் வேண்டுகோளுக்குணங்க இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இருப்பினும் இலங்கை வங்கி வட்டியில்லா கடன்களுக்கு இன்னும் உத்தரவாதம் வழங்காமையினால் இந்த கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டி ஏற்படுவதாக தெரிவித்துள்ளார் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்தில் இருபத்தி நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் ஏற்கும் பணி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடக்கம் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளது கடந்த முறை தெரிவு செய்யப்படாத நிலையில் மேன்முறையீடு செய்யாதவர்கள் மற்றும் முதல்நிலை தேர்வில் தகுதி பெறாதவர்களுக்கு மீண்டும் தகவல் உறுதி செய்ய அவகாசம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை ஊனமுற்றோர் மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் முதியோர் கொடுப்பனவை மூவாயிரம் ரூபாவாகவும் கடந்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் ஊரணி பகுதியில் கடந்த காலத்தில் சிறுமியொருவரை கடத்தி கப்பம் கேட்டு கப்பம் கொடுக்காத நிலையில் சிறுமியை கொலை செய்து கிணற்றில் போட்டவர்கள் என மக்களால் குற்றம் சாட்டப்பட்ட பிள்ளையான் குழுவினர் மன்னாரில் கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு போராடுவது வேடிக்கையானது என சிவில் சமூக செயற்பாட்டாளரும் வடகிழக்கு முன்னேற்ற கழக தலைவருமான கோவி லவக்குமார் லவகுமார் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் கிரானில் உள்ள அவரது வீட்டில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் பத்து வயது சிறுமி கொலையை செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய போலீஸ் தடுப்பு காவலில் உள்ளார் இப்படியான செயலை செய்கின்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான செயல்களை யாரும் செய்யக்கூடாது என்ற நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதுடன் இந்த சிறுமி கொலையை சிவில் சமூகம் என்ற வகையில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இருந்தபோதும் சிறுமி கொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்று பிள்ளையான அழைக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் அங்கம் வகிக்கும் கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிரணியினரால் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் அங்கு வகிக்கும் பிள்ளையான் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் எப்படி செயற்பட்டார் என்பதை வடகிழப்பு மாவட்டத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களும் சரி வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஜாவரும் அறிந்து உண்மையாக இருக்கின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை உடலுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பகலில் நிழலில் தங்கி முடிந்தளவு தண்ணீர் அருந்துமாறு அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு பிரதம வைத்திய அதிகாரி டாக்டர் ஹேமா வீரகோவன் தெரிவித்தார் குறிப்பாக வெயிலில் பயணம் செய்தால் ஹெல்மெட் அல்லது குடையை பயன்படுத்தவும் அத்தியாவசிய பணியாக இருந்தால் சன்கிரீம் பயன்படுத்தவும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் வெள்ளரிக்காய் முலாம்பழம் போன்றவற்றை தொடர்ந்து உட்கொள்வது உடலுக்கு நல்லது என்று குறிப்பிடும் கலாநிதி ஹேமா வீரகோன் நாளொன்றுக்கு அதிக முறை தண்ணீர் அருந்துவது அவசியம் என்றும் கூறியுள்ளார் இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி